ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்னைக்கு நம்ம இருவாச்சி மல்லி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மல்லியில் எத்தனையோ வகை இருந்தாலும் இந்த இருவாச்சி மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா இது வந்து அதிகமாக வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து வரது கிடையாது. நம்ம வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒத்தை அடுக்கு மல்லி வாங்குவோம், இல்லைனா ரெட்டை அடுக்கு மல்லி தான் வந்து கடையில் வந்து கிடைக்கும். இந்த மல்லியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரே ஒரு செடி வச்சாலே போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான பூக்களை இந்த மல்லி செடியிலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். மீதி பூக்கள் மாதிரி அதிகமாக நம்மளோட தலையில் வந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு கம்மியான பூக்கள் இருந்தாலும் நல்லா வந்துட்டு இது பூத்தவொடனே நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால, நல்லா நிறைவாக நல்ல அடர்த்தியான தோற்றத்தில் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட வாசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பூ எந்த மாதிரியான தோற்றத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து நல்லா வந்துட்டு காம்புகள்லாம் வந்து நீளமாக இருக்கும், அதே மாதிரி மொட்டுகள் வந்து அடுக்கடுக்காக வரும். முதல் அடுக்கு, இரண்டாவது அடுக்கு, மூணாவது அடுக்குன்ற மாதிரி அடுக்குகளாக வரும். பூத்த உடனே இந்த மாதிரி லேயர் லேயராக வந்து நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்கும். வாசனையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மல்லிச்செடியோட வளர்ப்பு முறையை பற்றி பார்க்கலாம். மல்லிச்செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீண்ட காலம் வரக்கூடியது. ஸோ அதனால் நம்ம தேர்ந்தெடுக்கிற பாட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கணும். நீங்கள் க்ரோ பேக் எடுக்கிறீங்கன்னா 15x15 க்ரோ பேக் வந்து எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத் டப்பில் தான் வந்து வச்சுருக்கோம். மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறந்த மண்கலவையாக வந்து எடுக்கணும். மண்கலவை வந்து எடுக்கும் போதே நல்ல சத்துள்ள மண்ணாக வந்து எடுத்துக்கணும். ஒரு பங்கு வந்து தோட்டத்து மண், ஒரு பங்கு வந்து கொக்கோபீட், ஒரு பங்கு வந்து தொழு உரம், ஒரு பங்கு வந்துட்டு நம்ம வீட்டில் ரெடியாகிற காய்கறி கழிவு உரம். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த தொட்டியில் வந்துட்டு மண் ஃபில் பண்ணி இந்த செடியை வந்து வைக்கணும். இந்த செடியை வந்து எந்த நாள்லேருந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூன் ஜூலைலேருந்து வைக்கலாம். நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மேலே வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். புதுசாக இப்போ தான் செடி வாங்கி வச்சுருக்கோன்னா நம்ம தொடர்ந்து நம்ம வந்து தினைக்குமே வந்து தண்ணி கொடுக்கலாம். ரெண்டு வேளையும் கூட ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கொடுக்கலாம், அப்புறம் வந்து ஒரு நாளாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல வெயிலை தாங்கி வளரக்கூடியது. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா 2 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தாலே போதும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 மாதத்துலேயே நல்லா வந்துட்டு வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ மொட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம சத்துக்காக வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். எவ்ரி ஒரு 6 மந்த்ஸ் நம்ம வந்துட்டு ஏதாவது வந்து அடி உரமாக வந்து கொடுக்கணும். தொழு உரமாக இருக்கட்டும், இல்லை மண்புழு உரமாக இருக்கட்டும், எது வேணால் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரலாம். பூக்கள் பூக்க ஸ்டேஜுக்கு வந்து வருது இல்லையா, ஏப்ரல் மேலே வருது இல்லையா, அப்போ பிப்ரவரி மாதமே இந்த செடியை வந்து நல்லா வந்துட்டு ஒட்டை வெட்டி விட்டணும். வெட்டி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து புது துளிர்கள் வைக்கும். புது துளிர்கள் வரும்போதே நம்மளுக்கு மொட்டுகளும் நிறையா வந்து வைக்கும். ஸோ பொதுவாக குண்டுமல்லி செடிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மொட்டுகள் வரும்போதே சிவப்பு நிறத்தில் வரும், சிலது வந்து பழுத்த மாதிரி வரும், இலைகள்லாம் வந்துட்டு புள்ளி புள்ளியாக வந்துடும், இல்லைனா வந்துட்டு இலைகள் வந்துட்டு மஞ்சள் கலரில் வந்து மாறிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு புளிச்ச மோர் இருக்கு இல்லையா, அந்த புளிச்ச மோரில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து போட்டு நல்லா வந்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. அதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துட்டு செடிகள் மேலெல்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு நிறைய மொட்டுகளும் வைக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு சரியாகும். ஸோ ஒரே ஒரு செடியிலேருந்து இந்த அளவுக்கு பூக்கள் வந்துட்டு நான் அறுவடை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நறுமணத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த செடியை வந்து உங்கள் வீட்டிலேருந்து வாங்கி வைங்க. இது மொட்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ மல்லிச்செடியில் அதிகமாக பூக்கள் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெகுலராக ஒரு 6 மந்த்ஸ் நம்ம வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுத்தாலே போதும். அதே மாதிரி சீசன் ஆரம்பிக்கும் போதும் நம்ம வந்து கடலை புண்ணாக்கோ இல்லைனா வந்துட்டு எல்லாம் கலந்த புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுத்துட்டு வந்தாலே நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மொட்டுகள் வந்து வைக்கும். நிறைய பூக்களும் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் பக்கத்தில் உள்ள நர்சரியில் இந்த செடி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வருஷமே வந்து வாங்கி வைங்க. அடுத்த வருஷத்தில் உங்களுடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் வந்து பூத்து குலுங்கும். ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.